ஸ்ரீ தட்சிணா ஷீரடி ஜெய சாய்பாபா திருக்கோவிலில் ஆரத்தி பூஜை நடைபெற்றது. நெல்லை தச்சநல்லூரில் உள்ள ஸ்ரீ தட்சிணா ஷீரடி ஜெய சாய்பாபா திருக்கோவிலில் வியாழக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு 12 மணி ஆரத்தி பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு ஆரத்தியை கண்டு மகிழ்ந்தனர். மேலும் இந்த கோவிலின் சிறப்பம்சங்கள் பற்றி பாபாவின் சேவகர் பாபுஜி எமது செய்தியாளருக்கு பேட்டி அளித்துள்ளார். அப்போது அவர் இது குறித்து கூறுகையில், ஜெய் சாய்ராம். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய். இந்த பாபாவுடைய வேலைக்காரன், பாபாவுடைய சேவகர் பாபுஜி என் பேர். நான் இதுக்கு முன்னாடி வந்து வில்லிசேரி சாய்பாபா கோவிலில் ஒரு 4 வருஷமாக இருந்தேன். அப்போ நமக்கு ஒரு கோயில் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும்போது, இந்த தச்சநல்லூர் மக்கள், தச்சநல்லூர் ராமையம்பட்டி வண்ணாரப்பட்ட இந்த தாளையத்துந்து மக்கள் வந்து எங்கள் ஏரியாவில் ஒரு கோயில் பண்ணுங்கள், பாபா கோயில் வரணும், நாங்கள்லாம் ரொம்ப தூரம் போகிறோம், அதனால் பாபாவுடைய பக்கத்திலே வர்றதுக்கு ஒரு ஐயாவுடைய அனுக்கிரகம்னு சொல்லி அங்கே வந்து கேட்டாங்க. அப்போ எனக்கு என் மனசில் பாபா திடீர்னு தச்சநல்லூர் கோயிலில் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி பாபா வந்து தச்சநல்லூரில் கோயில் பண்ண சொல்லி ஒரு உத்தரவு எனக்கு கிடச்சிது. அந்த உத்தரவின்படி நான் தச்சநல்லூர் ஒரு சில பிரமுகர்களை கான்டாக்ட் பண்ணும்போது அவங்க இந்த இடத்த கொடுத்து இதில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்னொன்று பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த கோயிலை பண்ணும்போது எங்கள் கையில் 5 பைசா கிடையாது, 5 பைசா கிடையாது. அந்த கோயிலில் வேலை பார்த்த சம்பளம் வாங்கினா இருந்தேன். இந்த கோயிலை பண்ணும்போது பாபா ஒன்று வைக்கும்போது 5 பைசா கிட்ட கிடையாது. பண்ணணும்னு சொல்லும்போது ஒருத்தர் பிரமுகர் வந்து ஒரு இடத்த கொடுத்தாரு, ஒரு பிரமுகர் ஹெல்ப் பண்ணார், ஒரு சாய்ராம் வந்து ஹெல்ப் பண்ணார், திடீர்னு ஹெல்ப் பண்ணார், சிலைக்கு ரூபா, கோயில் கட்டுறதுக்கு ரூபா எல்லாம் கொடுத்தாரு, கோயில் படபடன்னு வந்துச்சு. சரின்னு சொல்லி பேர் என்ன பேர் வைக்கலாம் பாபாவுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தச்சநல்லூரில் வந்திருக்கிற தச்சனா சீரடியிலேருந்து வராரு, தச்சநல்லூருக்கு சீரடியிலேருந்து வராரு, அதனால் தச்சனா சீரடி சாய்பாபா அப்படின்னு வச்சாச்சு. சரி, தச்சனான்னா 100 குரு அர்த்தம் வந்து தட்சிணாமூர்த்தி, தட்சிணாமூர்த்தியார் குரு பகவான், தட்சிணாமூர்த்தியை குறிக்கிறது குரு பகவானின் சேர்த்து தச்சனா. சரி, தெலுங்கில் அல்லது உருதில் தச்சனான்னா தெக்கன்னு வரும், தெக்க தட்சிணான்னு சொல்லும்போது தெலுங்கில் உருதில் தச்சனான்னா தெக்க வரும். இந்த மும்மூர்த்திகள் பிரம்மன் சிவன் விஷ்ணு அந்த மும்மூர்த்திகளின் பெயரை கணக்கு பண்ணி தச்சனா சீரடி ஜெய சாய்பாபா, ஜெயம்னா வெற்றி, அதனால் அந்த வெற்றியை குடிக்கக்கூடிய தச்சனா சீரடி ஜெய சாய்பாபான்னு பேர் வச்சு எங்கள் ஆலயத்தை அமைக்கிறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணோம். பாபாவுக்கு எல்லா வகையிலும் எங்களுக்கு உதவி செஞ்சார், எல்லா வகையிலையும். அதாவது 90 நாளில் கோயில் ரெடி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி இந்தளவுக்கு பாபாவுடைய பக்தர்கள் இங்கே வர்றாங்கன்னு சொல்லும்போது மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். அது பாபாவுடைய அனுக்கிரகம் இருந்தால் தான் முடியும். பாபாவுடைய அணுக்கரை இருந்தால் தான் 3 மாதத்தில் 90 நாளில் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி இந்தளவுக்கு வந்து பாபாவுடைய பக்தர்கள் வந்து பாபாவுடைய ஆசையை வாங்கிட்டு போகிறாங்கன்னா பாபாவுடைய அணுக்கரை இருந்தால் தான் முடியும். அதனால் இந்த தச்சனா சிறடி சேபாபா ரொம்ப சக்தி வாய்ந்தவர். மக்கள் இப்போ வந்து கேட்டு போன மக்கள்லாம் நியாயமான கோரிக்கையில் நிவர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கார். திடீர்னு ஒருத்தர் முந்தாள் வந்தார், என் கனவுல இந்த பாபா அப்படியே என் கனவுல வந்தார் சாமி, இன்றைக்கி இன்டர்வியூ போகிறேன் சாமினார், போயிட்டு சாயங்காலம் சொன்னார் இன்டர்வியூ ஓகே சாமினார். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பாபா வந்து கூட குடிசை போட்டு வச்சு கும்பிட்டுட்டு இருந்தோம். அம்பா ஒரு அம்மையார் வந்து என் குழந்தை என் பொண்ணுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு கேட்டாங்க, கும்பிட்டாங்க. இது கும்பாபிஷேகம் அன்னைக்கு முடிஞ்ச ஒரு வாரம் கழிச்சு இந்த அம்மா வந்து சாமிகிட்ட கேட்டு போனேன், கண்டிப்பாக என் பொண்ணு இப்போ வந்து ஒரு 55 நாள் இருக்காப்ல. ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட அற்புதங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால் நீங்களும் வந்து பாபாட்ட உங்களுடைய வேண்டுதலை கேளுங்க, நியாயமான கோரிக்கைகள், நியாயமான வேண்டுதல்கள் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம தட்சிணா சீரடி ஜெய சாய் பாபா உங்களுக்கும் அனுக்கிரகம் செய்வார், அருள் புரிவார், ஆசி வணங்குவார். எல்லோருக்கும் எல்லா வழியும் கட்ட நம்ம பாபா தட்சிணா சீரடி பாபா நமக்கும் நல்லருள் புரிவார். வந்து வேண்டுங்க, அருள் பெறுங்க, ஆசி செய்யுங்க. ஜெய் சாய்ராம். Thank you.
ஸ்ரீ சாயி ஷீரடி வாசனையின் சாயி ஜெகத்குரு சாயி பாபா ஜெய ஜெய சாயி பாபா சச்சிதானந்த சாயி சத்யரூபனி சாயி பரம் பொருள் துவாரக மாயையில் அழைப்பான் சீரடிக்கு சுவாமி அழைப்பான் சீரடிக்கு அழைத்ததும் வருவான் பாபா அருள் கரம் தருவான் பாபா அன்னையாய் அணைத்திடுவான் மாதிரூபனை சுடர வைத்தாயே நிர்மலனே சாயி எங்கள் நிர்மலனே சாயி ஆத்மஜோதியே பாபா ஆனந்த கடலே பாபா சீரடியில் கண்டோம் சிவரூபனே சாயி சாயி ஷீரடி வாசனையின் சாயி ஜெகத்குரு சாயி பாபா ஜெய ஜெய சாயி பாபா சச்சிதானந்த சாயி சத்யரூபனி சாயி பாபா தியால் பிணி தீர்த்திடும் பாபா உன் மகிமைக்கு அளவில்லையே உன் மகிமைக்கு அளவில்லையே துணியில் கனிந்த பாபா யோக மலரே பாபா பொன்முக தரிசனமே ராமரூபனே சாய் பாபா சாயி ஷீரடி வாசனையின் சாயி ஜெகத்குரு சாயி பாபா ஜெய ஜெய சாயி பாபா சச்சிதானந்த சாயி சத்யரூபனி சாயி பாபா குரு வந்தாய் அருளை பொழிந்தாய் தரணியில் தவமானாய் நீ தரணியில் தவமானாய் எத்தனை தவங்கள் பாபா உன்னை காண பாபா
இக்கணம் முனை தொழுதோ.